அப்படின்ட்டு பாருங்க. இன்னைக்கு அஞ்சாவது நாள் ட்ரைனிங் நம்ம எடுக்கோம் இல்லையா? இந்த அஞ்சாவது நாள் ட்ரைனிங்ல ஃபுல்லா ரைட் லெஃப்ட் மாத்தி மாத்தி கொடுப்போம். அந்த ட்ரைனிங் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அடுத்து இன்னைக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல கேர் மாத்தி போடலாம் சரியா? இன்னைக்கு இப்போ நீங்க அஞ்சாவது நாள் ட்ரைனிங் அந்த மாதிரி கரெக்டாக எடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஸ்டீரிங் ஆஸ்லேட்டரில் அஞ்சாவது நாள் பயிற்சி இது, அதாவது கடைசி நாள் பயிற்சி. இதுக்கு அடுத்த நாள் நம்ம கியர் மாற்றி ஓட்டிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உடனே உடனே டேனிங் கொடுத்துருவோம். இந்த உடனே உடனே கொடுக்கக்கூடிய டேனிங்கில் அவங்க எப்படி திருப்புறாங்க அப்படின்னு பாருங்கள். தெருவி நம்ம சேர்த்தே காட்டுறோம். இப்போ இது ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு பார்க்கு, பார்க்கில் இப்போ இதில் ரைட்டில் திருப்புவாங்க. ரைட்டில் 12:30 வச்சு கை திருப்புறாங்க. திருப்பி முடித்த உடனே திரும்ப உடனே லெஃப்ட் எடுக்கணும். உடனே லெஃப்ட் எடுக்கும்போது திருப்பின சுற்று திரும்ப இங்கே சுத்தக்கூடிய சுற்றி எல்லாம் சேர்த்து சுற்றணும். அவங்க அந்த கவுண்டிங் கரெக்டாக வந்தால் தான் முழுசாக சுற்ற முடியும். இப்போ மறுபடியும் பாருங்கள், நேராக எடுத்து மறுபடியும் ரைட்டில் சுற்றுவாங்க. கொஞ்சம் நேரம் எடுக்காங்க, நேராக எடுத்து மறுபடியும் ரைட்டில் சுற்றுவாங்க. அப்போ உடனே உடனே இந்த சுற்று வர்றதுனால அந்த ஸ்டீரிங் கை பழக்கம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் கடைசி நாள் இது ட்ரைனிங். இந்த இடத்துல நமக்கு ஸ்டீரிங் அதிகமாக ப்ளே பண்ணும்போது ஆஸ்லேட்டு கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் மேடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், லேஸாக ஆஸ்லேட் கொடுத்து தான் ஸ்டீரிங் திருப்ப முடியும். ஏன்னா ஸ்டீரிங் திருப்பும்போது வண்டி லோடாயிரும், அப்போ வண்டி லேஸில் மூவ் ஆகாது. மூவ் ஆகாதுங்கும் போது நம்ம லேஸாக ஆஸ்லேட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 12:00 அழகாக திருப்பிட்டுருக்காரு. எத்தனை டேனிங் கொடுத்தாலும் உடனே உடனே எடுத்துகிட்டுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4-5 டேனிங் கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அதே இடத்துல தொடர்ச்சியாக டேனிங் கொடுக்க போகிறோம். இப்போ ரைட்டில் திருப்புறாரு. வலது பக்கம் திருப்பும்போது 12:00 கை வைக்கணும். இது ஸ்டீரிங் ஆஸ்லேட்டில் நம்ம 5வது நாள், அதாவது முதல் நாள் ஆஸ்லேட் மட்டும் பார்ப்போம், 2வது நாள் எட்டு போடுதல ஸ்டீரிங் மட்டும் பார்ப்போம், 3வது 4வது நாள் வந்து நம்ம தெருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டேனிங் கொடுப்போம், 5வது நாள் முழுக்க முழுக்க டேனிங் கொடுத்துருவோம். இந்த முழுக்க முழுக்க டேனிங் கொடுக்கும்போது நம்ம கை பழக்கம் எப்படி வருது? மேடான பகுதியும் சேர்த்து கொடுப்போம். கொஞ்சம் மண் ரோட்டில் மேடான பகுதியில் கொடுப்போம். கொடுக்கும்போது எப்படி ஆஸ்லேட் கொடுக்குறாங்க, தேவையான நேரத்தில் ஆஸ்லேட் கொடுத்து வண்டி திருப்புறாங்களா, கவுண்டிங் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைனல் டச் ஆகும். ஸ்டீரிங் நல்லா திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அடுத்த நாள் நினச்சிவோம் கியர் மாற்றுறதுக்கு ஓட்ட விட்டுருவோம். அப்போ நம்ம ஸ்டீரிங் ஆஸ்லேட்டும் மொத்தம் 5 நாள் பயிற்சியில் இது 5வது நாள் பயிற்சி. அதாவது ஸ்டீரிங் ஆஸ்லேட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் பயிற்சியாக இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள் அடுத்தடுத்து திருப்பில் திருப்பாங்க. இப்போ இந்த இடத்த கையை தப்பாக்கிறார், 9 முள்ள வைக்கிறாரு. மறுபடியும் 12:30 ஃபாலோ பண்ணிக்கிட்டார். இது வரைக்கும் வாகனம் ஓட்ட தெரியாத, இப்போ புதிதாக வாகனம் ஓட்ட பழகக்கூடிய ஒரு புதிய மாணவர் ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த ஸ்டீரிங்கை அடுத்தடுத்து டேனிங் கொடுக்குறோம். அதில் எப்படி திருப்பி எடுக்காருன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 9 முள்ள கை வச்சுருக்கோம். தவறுதா 9 முள்ள கை வச்சுருக்கேன். இந்த இடத்துல 9 முள்ள கை வச்சா ஸ்டீரிங் திருப்பும் போது சரியாக வராது. இவர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும் 9 முள்ள கை வச்சிட்டார். மற்றபடி 12:30 கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் இவர் ஓரளவுக்கு 5வது நாள் கிளாஸில் தேர்ச்சி பெற்று 6வது நாள் கியர் மாற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். எல்லாமே ஒரு பார்க்கு, ஒரு கோவில், ஒரு குறிப்பிட்ட 2-3 சின்ன சந்துக்குள்ள உள்ள தெரு. நம்ம பயிற்சி சற்று கடினமாகத்தான் இருக்கும். நாங்கள் சொன்னதை கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா 60% ஸ்டீரிங்கில் தான் ஃபால்ட் வரும். ஆனால் நம்ம இந்த 12 மெத்தடில் நம்ம நல்லா ஸ்டீரிங் பழகிட்டோன்னா ரிவர்ஸ் கியர் ஒரு பிரச்சனையே வராது. ஏன்னா 60% ஸ்டீரிங்கும் போது அதை சரியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நமக்கு அங்கே ரிவர்ஸ் கியர் நேராக வந்துடும், பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. நமது பயிற்சி மாணவர் 5வது நாள் ஸ்டீரிங் ஆஸ்லேட்டின் கடைசி நாள். இதற்கு அடுத்து 6வது நாள் கேம் மாற்றி ஓட்டுவார். 5வது நாள் பயிற்சியில் வாகனத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய தெருக்களில் வாகனத்தை ஸ்டீரிங் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். இடையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கையை மாற்றி 9 முனையில் வைத்தார். அது தவறு என்று அவருக்கே தெரியாது. அதை மாற்றிக்கொண்டார்.
இப்போது 12 hours சரியாக பணத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். உடனே உடனே ட்ரைனிங் பாருங்கள், உடனே உடனே 5 நாள் பயிற்சி, உடனே உடனே ட்ரைனிங் பாருங்க. இந்த இடத்த திருப்ப முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணிடுவார், தெருக்குள்ள வண்டி திரும்பாது, திரும்ப தாண்டி போயிட்டு இல்லை சார் காமௌண்ட் சார் வண்டி போகுது. திரும்ப தெருக்குள்ள திருப்பிட்டார், இப்போ தெருக்குள்ள வண்டியை திருப்பி மேடான பகுதி இதில் லேசாக ஹாஸ்டல் கொடுத்துக்கிட்டு வண்டி எடுக்க பாருங்க. லேஸ் ஆக்சைடு கொடுத்தா தான் இந்த மேட்டில் ஏறும், ஹாஸ்டைடு கட் பண்ணவும் கூடாது, அதிகமாக கொடுக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ஸ்டீரிங்கும் ப்ளே பண்ணணும். இதுதான் ஃபைனல் டச், 5 நாளோட ஃபைனல் டச். வலது பக்கம் வானத்திருப்போம், வலது பக்கத்தில் இருக்கும்போது அந்த மெயின் ரோட்டோட இடதுபுறம் வண்டி வந்துடணும். இந்த அழகாக இடதுபுறத்துக்கு வண்டியை கொண்டுட்டார், நீட்டாக போயிட்டு ஒரு சின்ன முடுக்குக்குள்ளே வாகனத்தை செலுத்துவார் பாருங்கள், ஒரு குட்டியான முடுக்கு, அதில் ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும், ஒரு வண்டி போகும்போது கூட ஒரு சைக்கிள் கூட போக முடியாது, அந்த மாதிரி ஒரு மிக குறுகிய ஒரு சந்தில் வாகனத்தை செலுத்துகிறார். இதில் வண்டி கார் மட்டும்தான் போக முடியும், இதில் கார் போகும்போது ஒரு சைக்கிள் கூட ஏற்றால வர முடியாது. இந்த இடத்துல கரெக்டாக நேர இடத்துல 9 மணியில் கை வச்சுக்கணும், திருப்பும்போது 12 hours வைக்கணும். இப்போ வலதுபுறம் வண்டி எடுத்துருப்பார், தவறாக இடம் பற்றி விட இப்போ வலது பற்றி விடுறாரு, கரெக்டாக வலது பக்கம் வண்டி திருப்பணும்னா உடனே அடுத்த இடது பக்கம் வண்டியை திருப்பணும், நேராக ஸ்டீரிங் எடுத்து உடனே இடது பக்கமும் திருப்பணும். இது போன்ற கடுமையான பயிற்சியால் நம்மிடம் வரும் ஒவ்வொரு மாணவர்களும் ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர், அதாவது வாகனம் ஓட்டுவது 90% பயிற்சியான ஸ்டீரிங் ஆக்சிலேட்டரில் மிக தெளிவாக பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் காணொலி காட்சி, தொடர்ந்து காணொலி காட்சியை கண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ட்ரைனிங் ரிவர்ஸ் எடுத்தீங்க இல்லையா? ஆமாம் சார். ஃபுல்லாக உங்களால் ட்ரைனிங் எடுக்க முடியுதா? எடுக்க முடியும். இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களால் கை மாற்றி வச்சிங்க, இந்த கை மாற்றி வைக்கக்கூடாதுன்னா ஓகே சார், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அடுத்து கியர் மாற்றி ஓட்டலாம்ல? ஓட்டலாம் சார். இப்போ ஸ்டீரிங்கில் 12 hours 9 minutes என்னென்னு புரியுது இல்லையா? புரியுது சார். ரைட், ஆல் த பெஸ்ட், அடுத்த கிளாஸ் போகலாம்னா? ஓகே சார். ஓகே, கியர் மாற்றி ஓட்டக்கு செகண்ட் கிளாஸ் போயிடலாம். ஓகே சார்.